ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கடனை விரைவில் அடைக்க ஒரு எளிய வழி அப்படின்ற வீடியோ பகுதி தான். நிச்சயமாக இந்த வீடியோ பகுதியை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கடன் வாங்குவது எதனாலனா ஒரு அவசர தேவைக்காக மட்டும்தாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படும் போது போய் வாங்கக்கூடிய கடன் வந்து திரும்ப அடைக்க முடியாமல் அதற்கு வட்டி கட்ட கூட சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு மாதம் ஒரு 15,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் வீட்டு செலவு போக மிச்சம் செய்து வைத்திருந்த பணம், அந்த பணமும் செலவாகி ஒரு அவசரமாக தேவைப்படுதுன்னும் போது போய் வாங்கக்கூடிய கடனுக்கு அவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் செலவை சரி கட்ட தான் சரியாக இருக்கும். அந்த கடனுக்கு வட்டி கட்டவோ எதுவுமே பண்ண முடியாது. அதனால் சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதிலிருந்து விரைவில் விடுபட ஒரு எளிய வழி அவ்வளோதாங்க. இது சுலபமாக சொல்லணுன்னா நீங்கள் அதற்கு ஒரு எளிய வழியில் ஒரு செயல் செய்ய வேண்டும், அவ்வளோதான். வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ண பாருங்கள். 12 மணிலிருந்து 2 மணிக்குள், அதாவது செவ்வாய்க்கிழமை தினத்தில் வந்து குளிகை நேரம் வந்து அந்த நேரத்தில் இருக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு வேணுன்னா காலண்டரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது எந்த டைம்ன்றது. அந்த டைமில் உங்களால் முடிஞ்ச கடன், அதாவது நீங்கள் வாங்கின கடனில் அட்லீஸ்ட் உங்களால் முடியும் ஒரு 1000 ரூபாய் என்னால் கொடுக்க முடியும்னா அன்றைய தினம் அவர்களை பார்த்து கொடுத்துருங்க. இல்லை 1000 ரூபாய் இல்லைனா அதுக்கு மேலே அதிகமாக வாங்கியிருக்கேன், அது இவ்வளோவ்வளோ முடியாது அப்படின்றவங்க ஒரு வெள்ளை பேப்பர் ஒரு பெண்ணை எடுத்துக்கோங்க. அவர்களுடைய பேரை எழுதிட்டு எவ்வளோ காசு வாங்கியிருக்கீங்க அப்படின்றத எழுதிக்கிங்க. அதில் வந்து மைனஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ காசு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வச்சுருக்கீங்களோ அந்த காசை மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத இவ்வளோத்த நம்ம அவங்களுக்கு தரணும்னு எழுதிட்டு நீங்கள் வைத்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்ச அந்த குறைந்த தொகையை வந்து ஒரு பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். அதை பத்திரமாக வச்சுக்கிட்டு இவ்வளோத்த நம்ம குறைச்சிருக்கோம் அப்படின்றத நீங்கள் தன்னம்பிக்கையோட இதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதே நேரத்தில் வந்து நீங்கள் சரியாக செய்தீங்கன்னா நிச்சயமாக வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய கடன் வந்து விரைவில் அடையக்கூடிய வாய்ப்பு. அதற்கு வந்து எதனா ஒரு வகையில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையிலையோ இல்லை உங்களுக்கு பணம் வந்து அதிகரிக்கக்கூடிய வகையில் எதனா ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெற முடியும். அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு அந்த கடனை விரைவில் அடைக்க முடியுங்க. இதை நீங்கள் சரியாக செய்தீங்கன்னாவே போதும், நிச்சயமாக வந்து ஒரு 3 செவ்வாய்க்கிழமைக்குள்ளே உங்களால் அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோ இல்லை அந்த கடனை அடைச்சியோ கூட இருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தொகையை வந்து, அதாவது அவங்களுக்கு கொடுக்கலனாலும் நீங்கள் வச்சாலும் சரி இவ்வளோத்தையும் நம்ம கொடுத்துருக்கோன்றதை எழுதி கணக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 செவ்வாய்க்கிழமையில் உங்களுடைய கடனிலிருந்து விடுபட ஒரு எளிய வழி நிச்சயமாக கிடைக்குங்க. விரைவில் அதை அடைச்சிட முடியும், நமக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதை நம்ம சேனலில் போடுற 19 வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோ மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்.